பிபிஎஃப்ல எப்படி வந்து ஆன்லைன் மூலியமாக பணம் வந்து டெபாசிட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல மெட்டீரியல் தான் பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. இந்தியா போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, ஸோ அந்த ஆப் மூலியமாக எப்படி வந்து பிபிஎஃப்க்கு ஆன்லைன் மூலியமாக டெபாசிட் பண்றது அப்படிங்கறத இப்போ வந்து டீடைல்டா பார்க்கலாம். இந்தியா போஸ்ட் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின் நம்பர் கேட்பாங்க. பின் நம்பர் என்டர் பண்ணதுமே உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் வந்திருக்கும். இதுல கீழே நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அதுல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ஓட அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி கேட்பாங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிபிஎஃப் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி எல்லாமே அதிலே வந்திருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரில் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க அமௌண்ட், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ டெபாசிட் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு பே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே ஆகிடும். ஒரு ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பிபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்துருப்பீங்க பிபிஎஃப்க்கு எப்படி வந்து ஆன்லைன் மூலியமாக பணம் வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பற்றியும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.